இஸ்லாமிய பெண்களுடைய பாதுகாப்பிற்காக ட்ரிபிள் தலாக் தடை சட்டத்தை கொண்டு வருவோம். ஆட்சிக்கு வந்தவுடன் 2 மாசத்துல ஜூலை 2019 ட்ரிபிள் தலாக் சட்டத்தை கொண்டு வந்து நாம் சொல்லியிருக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றி இருக்கின்றோம். பெட்ரோலில் 10% எத்தனாலை கலந்து பெட்ரோலுடைய விலையை குறைப்பதற்கு பாடுபடுவோம். இன்னைக்கு தேதியில 16% எத்தனால் பெட்ரோலிலே கலந்திருக்கின்றோம். சொன்ன தேர்தல் வாக்குறுதியை செய்து காட்டியிருக்கின்றோம். சிறு குறு விவசாயிகளுக்கு பென்ஷன் திட்டத்தை செயல்படுத்துவோம். செப்டம்பர் 2019 அறிமுகப்படுத்தி இருக்கின்றோம். சிறு குறு விவசாயிகளுக்கு பென்ஷன் 60 ஆண்டுக்கு மேலே வருவதற்காக அந்த வாக்குறுதி நிறைவேற்றிருக்கின்றோம். நீர் மேலாண்மைக்கு தனி அமைச்சரகத்தை உருவாக்குவோம். 2019 ஆட்சிக்கு வந்தவுடன் நீர் மேலாண்மைக்காக தனி அமைச்சரவை உருவாக்கி காட்டியிருக்கின்றோம். ஆர்டிகல் 370 நீக்குவோம். ஆகஸ்ட் மாசத்தில் 2019 ஆர்டிகல் 370 நீக்கி காண்பித்திருக்கின்றோம். அயோத்தியாவில் ராமர் கோவிலை கட்டி முடிப்போம். ஜனவரி 22, 2024 ராமர் கோவிலை கட்டி குழந்தை ராமர் ராமர் கோவிலுக்கு சென்றிருக்கின்றார். ஐயா, நம்முடைய 295 வாக்குறுதியில கடினமான 12 வாக்குறுதியை நான் படிச்சு காட்டியிருக்கிறேன். ஐயா, 295 வாக்குறுதியும் நேருக்கு நேராக பேசுவதற்கு எங்களுடைய சகோதரர் அஸ்வத்தாமன் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து தயாராக இருக்கின்றார். 295 பேசுவார். திமுக காரன் 99% நிறைவேற்றி விட்டோம் என்று திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லுகின்றீர்கள். உங்க கட்சியிலிருந்து யாராச்சும் ஒருத்தர் அனுப்பி சகோதரர் அஸ்வத்தாமன் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக வருவார். திமுக இருந்து யாராச்சும் ஒருத்தர் வாங்க, உங்க 511 தேர்தல் வாக்குறுதி புக் எடுத்துட்டு வாங்க. 295 தேர்தல் வாக்குறுதி புக் அண்ணாமலை அவர்கள் சார்பாக, கட்சியின் சார்பாக அஸ்வத்தாமன் வருவாங்க. அன்னைக்கு மக்களுக்கு தெரியும் உண்மை பேசக்கூடிய அரசியல் கட்சி எது, பொய் பேசக்கூடிய அரசியல் கட்சி எது. அதான் இதை விட நான் உங்ககிட்ட சொல்ல விரும்பலீங்க ஐயா. 2024 நம்ம தேர்தல் வாக்குறுதி கொடுக்க போறோம். 2024 தேர்தல் வாக்குறுதியும் 2029 தேர்தலுக்கு உங்கள் முன்பு வரும் பொழுது நிறைவேற்றி விட்டு உங்கள் முன்னால் வந்து நிற்பங்க ஐயா. நிறைவேற்றி விட்டு 295 தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றிட்டு, கடினமான தேர்தல் வாக்குறுதி. ஒரு வாக்குறுதியுமே 10,000 கோடி, 50,000 கோடி, 1,00,000 கோடி சமமான வாக்குறுதி. அத்தனையும் செய்து காட்டி விட்டு இன்னைக்கு உங்க முன்னாடி வந்து நின்று இருக்கிறோம் ஐயா. இது மோடியினுடைய கேரண்டி. மோடி சொன்னால் செய்வார். எந்த காலத்திலும் சொன்னதை செய்யக்கூடிய ஆற்றல் மிகுந்த தலைவர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை தேர்தல் வாக்குறுதி வச்சு நீங்க புரிஞ்சுக்கலாம் ஐயா. ஐயா, எங்கூட நம்முடைய சகோதரர்கள் யாரெல்லாம் தன்னுடைய விளை நிலத்தை நான் சிப்காட் அமைப்பதற்கு கொடுக்க மாட்டேன் என்று போராடிய கைது செய்யப்பட்ட விவசாய சகோதரர்கள் என்னோடு நின்று கொண்டிருக்கின்றார்கள். 2 பேர் உங்க பகுதியை சார்ந்தவங்க. இந்த 2 பேர் தான் கைது செய்யப்பட்டாங்க. அதில் இந்த தம்பிக்கு 21 வயசு, இந்த தம்பி காலேஜில் படிக்கிறார், இந்த ஐயா விவசாய வேலை பார்க்கிறார், விவசாயம் பண்றார். இவங்க 2 பேரும் என்னங்க ஐயா பண்ணாங்க? திமுக காரங்க மாதிரி மணல் கடத்துனாங்களா, கள்ளச்சாராயம் வித்தாங்களா, இல்ல சந்துக்கடையில கஞ்சா வித்தாங்களா, இல்ல இன்னொருத்தர் நிலையத்தை பட்டா போட்டு ஏமாத்தி வித்தாங்களா, இல்ல வீடு பூந்து யாரையாச்சும் அடிச்சாங்களா? இவங்க 2 பேரும் இவர்களுடைய சொந்த நிலத்தை, வாசன வசதி இருக்கக்கூடிய நிலத்தை சிப்காட் அமைப்பதற்கு கொடுக்க மாட்டோம் என்று 200 நாட்களுக்கு மேலாக போராடியவர் இல்லையானே. 200 நாட்களுக்கு மேலாக போராடியவர். இந்திய வரலாற்றில் 1947 பிறகு, 1947 பிறகு இந்திய வரலாற்றில் விவசாயிகள் மீது குண்டா சட்டம் போட்ட முதல் அரசு திராவிட முன்னேற்ற கழகம். துரதிருஷ்டவசமாக அந்த குண்டா சட்டத்திலே கைதான முதல் விவசாயிகளும் கூட இந்த பகுதியை சார்ந்த 6 விவசாயிகள். பாரதிய ஜனதா கட்சி உடனடியாக களத்தில் இறங்குச்சு. எங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்தோம். உடனடியாக நீங்கள் அவர்களை விடுவிக்கவில்லை என்றால் நாங்கள் களத்திலே குதிக்க வேண்டி வரும் என்கின்ற நிர்பந்தத்தை கொடுத்த பிறகு முதலமைச்சர் ஏடிஎம் வேலு இவங்க எல்லாம் சேர்ந்து இவர்கள் மீது போடப்பட்டிருந்தக்கூடிய குண்டா சட்டத்தை அதன் பிறகு ரத்து செய்தார்கள். சகோதர சகோதரி, இந்த அநியாயத்தை யாரு தட்டி கேட்பாங்க? இன்னைக்கு நம்முடைய யாத்திரையில பங்கேற்பதற்காக வந்திருக்கக்கூடிய 2 விவசாய பெருமக்களுக்கு, இந்த தம்பி சின்ன வயசுதான் இருந்து விவசாயத்தின் மீது மாறம் இருக்கக்கூடிய தம்பி, அடுத்த கட்டமாக உங்கள் மீது போடப்பட்டிருக்கக்கூடிய வழக்கு தம்பி படிச்சுட்டு இருக்கார். அதையெல்லாம் உயர் நீதிமன்றத்தில்
பாரதிய ஜனதா கட்சியினுடைய சொந்த செலவுல எல்லா வழக்கையும் நீக்கி கொடுக்கின்றோம் என்கின்ற உறுதிமொழி செய்யாறில என் மண் என் மக்கள் யாத்திரையில இந்த இரண்டு விவசாய சகோதரர்களுக்கும் நாங்கள் உறுதி அளிக்கின்றோம். எங்களுடைய செலவு பாரதிய ஜனதா கட்சியினுடைய வக்கீல் உயர்நீதிமன்றத்துக்கு போறோம், உச்ச நீதிமன்றத்துக்கு போறோம், வக்கீல் பீஸ் எவ்வளவு இருந்தாலும் நாங்கள் கொடுக்கிறோம். உங்கள் மீது சம்பந்தப்பட்டமாக போதப்பட்ட வழக்கை நீக்கி கொடுப்பது எங்களுடைய பொறுப்பு என்கின்ற உத்தரவாதம் இரண்டு நண்பர்களுக்கும் இந்த மேடையில் இருந்து அளிக்கின்றோம். சகோதர சகோதரிகளே, இந்த அற்புதமான யாத்திரை செய்யாறிலே ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு போறோம் ஐயா, மோடி கேரண்டி சொன்னா செய்யும். 2024 நீங்கள் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கரத்தை வலுப்படுத்த மறுபடியும் மூன்றாவது முறையாக அவரை ஆட்சி கட்டளை நீங்கள் அமர வைக்க வேண்டும். வளர்ச்சி அரசியல் நோக்கி இந்தியா சென்று கொண்டிருக்கிறது, அதனுடைய நாயகனாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் பாரத பிரதமரோடு நிற்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை உங்களுக்கு எல்லாம் அளித்து நம்முடைய பாரதிய கிசான் சங்கம் நண்பர்கள் நிறைய தீர்மான கோரிக்கைகள் கொடுத்திருக்கின்றார்கள். குறிப்பாக அவர்களுக்கு தெரியும் 10 தீர்மானம் இங்க கொடுத்திருக்கிறாங்க. விவசாயம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி, சர்க்கரை ஆலை, இங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் என்ன கஷ்டம் எல்லாம் படுறாங்க, குறிப்பாக கரண்ட் பில்லில் இருந்து அனைத்தும் கூட 10 அம்ச கோரிக்கையாக எங்களுக்கு அளித்திருக்கின்றார்கள் நம்முடைய பாரதிய கிசான் சங்கம். அதை நாங்கள் பெற்றுக் கொள்கின்றோம். நிச்சயமாக இதுல எதையெல்லாம் செய்ய முடியுமோ எல்லோரையும் செல்ல முடியும். அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் வாக்குறுதியாகவே கொண்டு வருகின்றோம் என்கின்ற உத்தரவாதத்தை எங்களுக்குரிய பாரதிய கிசான் சங்கத்திற்கு நாங்கள் எங்களுடைய உத்தரவாதத்தை தெரிவித்து, அதே நேரத்தில் கரும்புல இருந்து பயோ எத்தனால், இன்னைக்கு நம்ம எல்லாம் பாருங்க கரும்பு போய் ஒரு ஆலையில போட்டுட்டு அவ எப்ப காசு கொடுப்பான்னு கை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பாரத பிரதமர் அவர்கள் IIT சென்னையில இந்த ஆராய்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. கரும்புல இருந்து வரக்கூடிய பயோ எத்தனால எப்படி பெட்ரோலிலே கலந்து அது எரிபொருளாக பயன்படுத்துவது, அது எந்த நேரமும் கூட அந்த கண்டுபிடிப்பு என்பது நம்முடைய மக்கள் பயன்பாட்டிற்கு வர ஆரம்பிக்கும். இன்னைக்கு 16% எத்தனால் கலக்குறோம் ஐயா, அது வந்து விட்டால் கரும்புக்கு போய் யாரு முன்னாடி கை கட்டி வேண்டி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை ஐயா. கரும்பிலிருந்து வரக்கூடிய பயோ எத்தனால் எரிபொருளோடு பெட்ரோலோடு கலக்கப்பட்டு நம்முடைய எய்மங்க ஐயா 25% கொண்டு போகணும். பெட்ரோலுடைய எத்தனால் கலப்பிடம் என்பது 25% கொண்டு செல்ல வேண்டும். இன்னைக்கு 16% இருக்கும். இந்த பயோ எத்தனால் கரும்பிலிருந்து எடுக்கக்கூடியதை நாம் சாதித்து காட்டிவிட்டால் விவசாய பெருமக்களுக்கு இதில் இருக்கக்கூடிய பாதி பிரச்சனை இருக்காது. இருந்தும் உங்களுடைய கோரிக்கை எடுத்து சென்று உங்களுக்கு ஆதரவாக நிற்கின்றோம் என்கின்ற வாக்குறுதி அளித்து இந்த அற்புதமான எழுச்சி மிகுந்த யாத்திரை செய்யாறிலே மிகச்சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய எல்லோருக்கும் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே நேரத்தில் இந்தியால ஏதாவது ஒரு பகுதியில ஒரு புதிய வேளாண்மை கல்லூரி அமைக்க வேண்டும் என்றால் அது செய்யாறுல தாங்க ஐயா வேளாண்மை கல்லூரி அமைக்கணும். செய்யாருக்கு பாரதிய ஜனதா கட்சி என்ன செய்யும் என்று நீங்கள் கேட்டீர்கள் என்றால், புதிய வேளாண்மை கல்லூரியை செய்யாருக்கு கொண்டு வருவோம் என்கின்ற உத்தரவாதத்தையும் உங்களுக்கு அளித்துவிட்டு இந்த யாத்திரை அற்புதமாக நடப்பதற்கு காரணமாக இருந்த எல்லா தலைவர்களுக்கும் நன்றி சொல்ல வேண்டிய நேரம். மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் ஏழுமலை அவர்கள் ஆற்றல் மிகுந்த தலைவர், மிகச் சிறப்பாக இந்த யாத்திரை நடத்திக் கொண்டிருக்கின்றார்கள் நன்றி தெரிவித்து, நம்முடைய மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர் பெருங்கோட்டை பொறுப்பாளர் மிக கடுமையாக பணி செய்யக்கூடிய சகோதரி கார்த்தியானி அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து, நம்முடைய மாநிலத்தினுடைய செயலாளர் நம்முடைய சிறப்பு அழைப்பாளராக இங்கே வந்திருக்கக்கூடிய அருமை சகோதரர் அஸ்வத்தாமன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து, மாவட்டத்தினுடைய பார்வையாளர் முன்னாள் தலைவர் அண்ணன் ஜீவானந்தம் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து, நம்முடைய மூத்த தலைவர்கள் எல்லோரும் மேடையில் இருக்கின்றார்கள். அண்ணன் மோகனம் அவர்கள், பன்னீர்செல்வம் அவர்கள், அருள் அவர்கள், பூங்காவனம் அவர்கள், வெங்கட்ராமன் அவர்கள், ஏஆர் வேலு அவர்கள், கார்த்திக்குமார் அவர்கள், கண்ணன் அவர்கள், ரஷ்யா அவர்கள், நம்முடைய ஒன்றிய தலைவர்களாக இருந்து மிக கடுமையாக பாடுபட்டுக் கொண்டிருக்கூடிய குமார் அவர்கள், ராஜி அவர்கள், நரசிம்மன் அவர்கள், சரவணன் அவர்கள், ஸ்ரீனிவாசன் அவர்கள், செந்தில்குமார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் மிகச் சிறப்பாக இந்த யாத்திரை நடத்தி காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றிகளை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி வணக்கம். பாரத் மாதா கி, பாரத் அன்னையின் புகழ்.